Hello friends, welcome to Nandhu's Recipes. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மழை காலத்துக்கு ஏத்த சிம்பிளான ஒரு தக்காளி ரசம் எப்படி செய்யறதுங்கறத பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம். இந்த குளிர் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஏத்த ஒரு ரெசிபி. என்னோட சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை சேர்க்குறேன். சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மூடி வச்சு ஒரு பக்கமாக வச்சிடுறேன். ஒரு எலுமிச்சம்பழம் பழம் சைஸ்க்குள்ள புளியை எடுத்து வெந்நீரில் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்குள்ள அளவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை நல்லா வெந்நீர் ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக கரைக்க வரும். அடுத்தது ரசப்பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அது மாதிரி கொஞ்சமாக வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். இதெல்லாம் அந்த கடாயில் சேர்த்து ஒரு நிமிஷம் வறுக்கணும். அடுப்பை மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு நிமிஷம் இதை வறுத்தாலே போதும், நல்ல வாசனையாக வந்துடும். ரொம்ப கருக விட வேண்டாம், நல்ல பொன்னிறமாக நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும். துவரம்பருப்பு, மல்லி விதைகள், மிளகாலாம் நல்லா வறுபட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆறின பிறகு இதில் 1 கொத்து கருவேப்பில்லை, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இதை மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இதை 1 வாரத்துக்கு தேவையான அளவு கூட நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச தக்காளிகளோட தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். தோலை உரிச்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ரசத்தை கூட்டிடலாம். இந்த ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதை கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த அரைச்ச தக்காளியும் அதோடு சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஜாரில் இருக்க தண்ணியையும் மிச்சம் இருக்க புளியையும் இன்னொரு தடவை கரைச்சி அதில் ஊற்றுறேன். இப்போ இதை மாதிரி ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ரசப்பொடியை சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலையும் இதில் இப்போயே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் ஒரு கப் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரசத்தை கூட்டியாச்சு, இதை தாளிக்க வேண்டியதுதான். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகை சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் வரமிளகாயும் சேர்த்து நல்லா தாளிக்க வேண்டியதுதான். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கணும். பூண்டு நல்ல வாசனை வர அளவுக்கு, அந்த வரமிளகாய் நல்லா பொரியற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரசத்தில் சேர்த்து அடுப்பில் ஏற்ற வேண்டியதுதான். நம்ம இப்போ தாளிச்ச பொருட்களை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் ஏற்றி 1 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் பெருங்காய பொடி தேவையான அளவு சேர்க்குறேன். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அதில் வச்சிட வேண்டியதுதான். ரசம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு பொங்கி வந்தால் போதும், அதாவது நடுவில் இல்லைன்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும், அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு உடனே மூடி வச்சிடணும். இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். உடனே திறக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழித்து திறக்கணும். 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக சூப்பராக அந்த ரசம் ரெடியாக இருக்கும். சுட சுட சாதம் போட்டு நல்ல குழைவாக பிசைஞ்சு இந்த ரசத்தை போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மழைக்காலத்துக்கு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை மட்டன் ஃப்ரையோ எதோட வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அருமையான மழைக்காலத்துக்கு ஏற்ற சூப்பரான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றின டீட்டெயிலை பார்த்தோம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுகள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching my video.